हेलो फ्रेंड्स वेलकम टू कनिष किचन नाम इनकी रोम्बवे ईजी आना स्वीट रेसिपी एप्डी सेयलान पाकलां इंद रेसिपी सेयरदुक्कु 10 ल इरुंदु 15 निमिषम पोदुम रोम्बवे ईजीया सेंजिरलां एप्डी सेयलान पाकरदुक्कु मुन्नाडी नम्म चैनल फर्स्ट टाइम पाक्रवंग मरक्काम सब्सक्राइब पण्णिक्कोंग अप्पडि पक्कत्तुल इरुक्क बेल ऐकानै प्रेस पण्णि अदुल ऑल नि क्लिक पण्णिक्कोंग फर्स्ट नम्म इंद स्वीट सेयरदुक्कु तेवैयान पोरुल एन्नन्नु पात्तरलां ना इनकी பெரிய பாக்கெட் மேரி பிஸ்கட் எடுத்துர்க்கேன் இதில இருந்து நம்ம 30 பிஸ்கட் மட்டும் எடுத்துக்கலாம் மீதி அப்படியே வச்சிரலாம் அப்புறம் 1/2 கப் பால் 3 டேபிள்ஸ்பூன் பொடிச்ச சக்கரை 3 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் அப்புறம் 10 முந்திரியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் கடைசியா 4 ஸ்பூன் கோகோ பவுடர் இதில இருந்து 30 பிஸ்கட்டை நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சிரலாம் இப்ப நம்ம இந்த பிஸ்கட்டை சின்ன சின்ன பீசஸா உடைச்சி மிக்ஸி ஜார்ல சேர்த்துறலாம் எல்லா பிஸ்கட்டையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு நாம இப்ப இத நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு நாம இப்ப இத ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் இப்ப இது கூட 3 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் பொடிச்ச சக்கரையையும் சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு நாம இப்ப இதில இருந்து பாதி ஒரு பவுல்ல எடுத்து வச்சிட்டு மீதி இருக்குறதுல கோகோ பவுடரும் நட்ஸும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்ப இதில 4 ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம் அப்புறம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க முந்திரியையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி மட்டும் தான் சேர்த்திருக்கேன் நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பாதாம் பிஸ்தா எதுனாலும் கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட காச்சி ஆற வச்சிருக்க பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பால் மொத்தமா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம எப்பவும் சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு நாம இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சப்பாத்தி தேய்க்கிற கட்டை அப்படி இல்லனா கட்டிங் போர்டுல எடுத்து வச்சி நல்லா ரோல் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த ஸ்வீட் செய்ய போறேன் நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ரவுண்ட் ஷேப் அப்படி இல்லனா ஸ்பைரல் ஷேப்லனாலும் செஞ்சிக்கலாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக்க பட்டர் பேப்பர்ல ரோல் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பட்டர் பேப்பருக்கு பதிலா நார்மல் A4 ஷீட்ல ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் நாம பட்டர் பேப்பருக்கு பதிலா இந்த மாதிரி A4 ஷீட்லயும் ஆயில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இத இந்த மாதிரி நல்ல டைட்டா ரோல் பண்ணி வச்சிடலாம் நாம இப்ப கேக்கோட அவுட்டர் லேயர் ரெடி பண்ற வரையும் இத நாம ஃபிரிட்ஜ்ல வச்சிரலாம் இப்ப நாம எடுத்து வச்சிருந்த பிஸ்கட் பவுடர் கலவையை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் இப்போ இது கூட பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு கலத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு நாம இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க கேக்க பட்டர் பேப்பர் அப்படி இல்லனா நார்மல் கவர்ல எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அது மேல எடுத்து வச்சிரலாம் இப்போ இது மேல கவரை வச்சு மூடிட்டு நம்ம சப்பாத்தி ரோல் பண்ற கட்டையை வச்சி நல்லா ரோல் பண்ணிக்கலாம் ரொம்ப மெல்லிசா இல்லாம கொஞ்சம் திக்கா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரோல் பண்ணியாச்சு இப்போ இதோட எல்லா பக்கமும் நல்ல ஈவனா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ இதோட ஓரங்கள்ல இருக்க பிஸ்கட் கலவையை எடுத்துறலாம் இப்போ இது மேல நம்ம ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்த பிஸ்கட் ரோல் எடுத்து வச்சி நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கலாம் நல்லா ரோல் பண்ணி நல்லா ஷேப் பண்ணியாச்சு நாம இப்போ இந்த ரோலோட ரெண்டு பக்க ஓரத்திலே இருக்க எக்ஸ்ட்ரா பிஸ்கட் கலவையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ இத நல்லா ஷேப் பண்ணி வெச்சுக்கலாம் நல்லா ஷேப் பண்ணியாச்சு நாம இப்போ இத மறுபடியும் பட்டர் பேப்பர்ல வச்சி நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கலாம்
நல்லா டைட்டா ரோல் பண்ணியாச்சு. நாம இப்ப இத ஃபிரிட்ஜ்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துறலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிஸ்கட் கேக்க பட்டர் பேப்பர்ல இருந்து வெளிய எடுத்துறலாம். இப்ப நம்மளோட கேக் செட் ஆகி சூப்பரா வந்திருக்கு. நாம இப்ப இத தேவையான திக்னஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட ரொம்பவே ஈஸியான பிஸ்கட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.